கொரோனா கட்டுப்படுத்துவதற்காக விதிக்கப்பட்ட ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தற்பொழுது வரும் ஜூன் 14 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருந்தது முதலில் தற்பொழுது அது மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு ஊரடங்கு 14 தேதி ஜூன் 14 தேதி முதல் ஜூன் 21 தேதி காலை 6 வரை மேலும் ஒரு வார காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. தொற்று அதிகம் உள்ள கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தளர்வுகளோடு செயல்படும் என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. ஊரடங்கின்போது செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கும் அனைத்து கடைகள் மற்றும் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக நமது தொலைபேசி இணைப்பில் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைந்திருக்கிறார். பேசலாம் கார்த்திகை செல்வன். இன்னும் ஒரு வாரத்திற்கு நீட்டித்திருக்கிறது தமிழக அரசு. பொங்கொழி, நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த தளர்வுகளோட ஒரு பொது முடக்கம் நீட்டிக்கப்படும் அப்படிங்கறத எதிர்பார்க்கப்பட்டது. 14 வரைக்கும் ஏற்கனவே பொது முடக்கம் இருக்கு. அந்த 14 பிறகு ஒரு வாரம் ஜூன் 21 வரைக்கும் இந்த பொது முடக்கம் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதுல ஏற்கனவே இருக்கக்கூடிய இதுவும் 2 தான் பிரிச்சிருக்காங்க. 27 மாவட்டங்கள் வந்து இப்போ எண்ணிக்கை குறைவாக, தொற்று எண்ணிக்கை குறைவாக இருக்கிற 27 மாவட்டங்கள் ஒரு விதமாகும். அதே போல 11 மாவட்டங்களுக்கு தொற்று எண்ணிக்கை அதிகமா இருக்கக்கூடிய 11 மாவட்டங்கள் கூடுதலாக கீழ்த்தண்ட அந்த 11 மாவட்டத்துக்கும் சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 11 மாவட்டங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட இந்த அதிகமான தொற்று இருக்கக்கூடிய மாவட்டங்கள். அந்த மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதுல வரும். அவங்களுக்கான தளர்வுகள் அப்படிங்கறதுல வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்னை உள்ளிட்ட மற்ற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த வீட்டு பராமரிப்பு வேலைகளுக்கான இ-பதிவோடு அனுமதிக்கிறாங்க பணியாட்களை. அதே போல எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ், மோட்டார் டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்கனவே சென்னை உள்ளிட்ட 27 மாவட்டங்களுக்கு அனுமதி இருக்கிறது. இந்த 11 மாவட்டத்துக்கும் அந்த அனுமதி என்பது நீட்டிக்கப்படுது. காலையில 9 மாலை 5 வரைக்கும் இ-பதிவோட அவங்க வந்து அனுமதிக்கப்படுவார் அப்படிங்கிறதும் இதுல அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் 9 மதியம் 2 வரைக்கும் செயல்படலாம் அப்படிங்கிற அனுமதி கொடுக்குறாங்க. வாடகை வாகனங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இதெல்லாம் இந்த 27 மாவட்டங்களுக்கு இருக்கு. வாடகை வாகனங்கள்ல, டாக்ஸிகள், ஆட்டோக்கள், பயணிகள்ல இ-பதிவோடு செல்ல அனுமதி அப்படிங்கிறது இருக்கு. இப்போ வந்து இந்த 11 மாவட்டத்துக்கும் அந்த அனுமதி என்பது கொடுக்கப்படுது. வேளாண் உபகரணங்கள், பம்ப் செட், பழுது நீக்கும் கடைகள் இதற்கும் இந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகள், இப்போ இது வந்து கூடுதலாக ஏற்கனவே இந்த டிமாண்ட் இருந்துச்சு. கண் கண்ணாடி விற்பனை செய்யக்கூடிய, பழுது நீக்கக்கூடிய கடைகளும் அனுமதிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் பல இடத்துலேருந்தும் வந்தது பார்த்தோம். நாமும் செய்திகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த முறை அதற்கான அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல மண்பாண்டம், கைவினைப் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கான அனுமதி, ஏற்றுமதி நிறுவனங்களில் 25% பணியாளர்களோடு வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இந்த 11 மாவட்டத்திற்கான கூடுதலான தளர்வுகள். இந்த 11 மாவட்டங்கள் தவிர்த்து 27 மாவட்டங்கள் சென்னையில தொடங்கி பெரும்பான்மையான நோய் தொற்று குறைந்து வரக்கூடிய இந்த மாவட்டங்கள், அதுல கூடுதலா இப்ப என்ன வருதுன்னா அழகு நிலையங்கள் திறப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கான அனுமதி அப்படிங்கிறது வந்து இப்போது முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். 27 மாவட்டங்கள்ல காலை 10 முதல் 5 வரை டாஸ்மாக் மதுக்கடைகளை திறந்திருக்கிறாங்க. இது வந்து இந்த ஊரடங்கு தளர்வுல முக்கியமா கவனிக்கப்படக்கூடியதா நம்ம பார்க்கிறோம். இது வந்து அது இல்லாம இந்த இதுல வந்து நான் சொன்னது போல அழகு நிலையங்கள், சலூன்கள், குளிர்சாதன வசதி இல்லாமலும் 1 50% வாடிக்கையாளர்களை மட்டும் வைத்துக் கொண்டு அனுமதிக்கலாம் அப்படிங்கிற அனுமதி வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 காலத்திற்கு நம்ம வந்து இந்த அழகு நிலையங்கள், சலூன்கள் இல்லாத நிலையில இப்ப அது வந்து திறக்கப்படுவதற்கான அனுமதி கொடுக்குறாங்க. அரசு பூங்காக்கள், உள்ளாட்சி அமைப்புகள் கட்டுப்பாட்டில் இருக்க பூங்காக்கள், விடுதிகள், இவங்களுக்கு விளையாட்டுத் திறல்கள்லையும் 6-9 வரைக்கும் நடைபயிற்சி அனுமதிக்கப்படுது. வேளாண் உபகரணங்கள், பம்ப் செட், பழுது நீக்கும் கடைகள் இதெல்லாம் வந்து அனுமதிக்கப்படுறதையும் பார்க்கிறோம். அந்த கண் கண்ணாடி விற்பனை இதெல்லாமே இங்கேயும் பொருந்தது. மிக்சி கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின்பொருட்களின் பழுது நீக்கும் கடைகள் மட்டும், விற்பனை அல்ல, பழுது நீக்கும் கடைகள் காலை 9 முதல் 2 வரை செயல்படலாம் அப்படிங்கிறது இருக்கு. டாஸ்மாக் கடைகள் 10-5 வரை செயல்படுவதற்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய கோரிக்கைகள் மக்கள்கிட்ட வந்தது, நாமும் செய்திகள் பண்ணது. செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 முதல் 2 வரை செயல்பட அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முறை இந்த 27 மாவட்டங்களுக்கு. கட்டுமான பொருட்களை பொறுத்த வரைக்கும்
அந்த விற்பனை செய்கிற கடைகள் வந்து காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை செயல்பட அனுமதி. மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், இந்த விற்பனை கடைகளுக்குமான அனுமதி என்பதும் இப்போது வந்து காலையில 9 மதியம் 2 மணி வரை அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுது. இந்த மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளுக்கான அனுமதி கூடுதலாக இந்த முறை தளர்வுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகள் அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுது. இதுவும் முக்கியமான ஒரு புள்ளி. கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இப்போ மாணவர் சேர்க்கைக்கான காலம் 12ஆம் வகுப்புல இப்போ வந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கான மதிப்பெண் வழங்கும் முறை என்பதற்கான குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மதிப்பெண்கள் கொடுத்த பிறகு அது தொடர்பான மாணவர் சேர்க்கை என்பது இருக்கும். ஏற்கனவே அடுத்த கல்வியாண்டு இப்போ தொடங்கிருச்சு. சில சிபிஎஸ்இ பள்ளிகளில், அதே போல தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் எஜுகேஷன் தொடங்கிட்டாங்க. இந்த நிலையில மாணவர் சேர்க்கை தொடர்பான நிர்வாக பணிகளுக்கு மட்டும் பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுக்கான அந்த மாணவர் சேர்க்கைக்கான அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் ரொம்ப குறிப்பான ஒரு அனுமதியா பார்க்கப்படுது. அதே போல ஏற்கனவே ஏற்றுமதி நிறுவனங்களுக்கான இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் இங்க வந்து 50% பணியாளர்களோட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. ஏற்கனவே இருக்கிறது, இப்பவும் அனுமதிக்கப்படுது. இது தவிர மற்ற தொழிற்சாலைகளுக்கும் 33% பணியாளர்களோட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படும். மற்ற தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதுல எல்லாமே வந்துருது. ஸோ அதே போல தொழிற்சாலைகளில் பணிபுரிகிற தொழிலாளர்கள் எப்படி அங்கே போறது அப்படிங்கிற கேள்விகளையும் கடந்த முறை பலரும் கேள்விகளாக முன் வச்சாங்க. அதில் இருக்கக்கூடியதில் 4 சக்கர வாகனங்களில் பணிக்கு செல்ல ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ கூடுதலாக அவர்களுக்கு 2 சக்கர வாகனங்களிலும் இ-பதிவு மற்றும் தொழிற்சாலை வழங்கியுள்ள அடையாள அட்டையுடன் பணிக்கு சென்று வர அனுமதிக்கப்படுவார். இதுவும் ரொம்ப குறிப்பான ஒரு அறிவிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. இந்த முறை பணிக்கு செல்லக்கூடியவர்கள், தொழிற்சாலை பணிக்கு செல்லக்கூடியவர்கள் 4 சக்கர வாகனங்கள் மட்டும் இல்லாமல் 2 சக்கர வாகனங்களையும் அனுமதிக்கப்படுறாங்க. இ-பதிவு மற்றும் தொழிற்சாலை வழங்கியுள்ள அடையாள அட்டை, இந்த இரண்டும் அனுமதி அப்படிங்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவை நிறுவனங்கள் அங்கு வந்து 20% பணியாளர்கள் அல்லது 10 நபர்கள் மட்டும் பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். இதுவும் கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கிற வந்திருக்கிற ஒரு செய்தி. வீட்டு வசதி நிறுவனங்கள், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து காப்பீட்டு நிறுவனங்கள் 33% பணியாளர்களோடு செயல்பட அனுமதிக்கப்படும். இது வந்து கடந்த முறை இருந்த கேள்விகள் நிறைய அதை வச்சிருந்தாங்க. வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், அதேபோல காப்பீட்டு நிறுவனங்கள். காப்பீட்டு நிறுவனங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே 33% பணியாளர்களோடு அனுமதி இருந்தது. இந்த முறை அந்த வீட்டு வசதி நிறுவனத்துக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் இந்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர பொதுவாக கோரிக்கையாக என்ன முன் வச்சிருக்காங்கன்னா, வழக்கமாக மக்கள் எதையெல்லாம் கடைபிடிக்கணும், என்னென்ன விஷயங்களில் தீவிரமாக இருக்கணும், முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி சோப்பு கிருமிநாசினிகள் மூலமாக இது பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து மக்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிக்கையையும் அறிவிப்பையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கிறாரு. இதில் வந்து இப்போ நமக்கு கடந்த 25/3/2020 முதல் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஊரடங்கு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கிறத பாக்கிறோம். இப்போ வந்து 30/6/2021 வரைக்கும் தொடர்ந்து அமலில் இருக்கும் என ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க. அதுக்குள்ள எந்தெந்த இடத்துல யாருக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற வகையில் மாநிலங்கள் முடிவுகள் அறிவிக்கலாங்கிறது தான் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அறிவிப்பாக இருக்கிறது. அதன்படி இன்னைக்கு வந்து இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதா சொல்றாரு. 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் காலை 6 மணி வரை இந்த ஒரு வார காலத்திற்கான நீட்டிப்பு. இதில் வந்து இந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாமும் நடைமுறைகளே அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே சென்னை போன்ற இடங்களில் ஊரடங்கு பெரிய அளவுக்கு இல்லை, நிறைய வாகன போக்குவரத்தை பார்க்குறோம், நிறைய தளர்வுகள் இருக்கிறத பார்க்குறோம். இப்போதும் கிட்டத்தட்ட அது வந்து பெருமளவுக்கான தளர்வுகள். இப்போ பெருசாக என்ன இல்லைன்னா, பொது போக்குவரத்து இன்னும் அனுமதிக்கப்படலை. பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்து, ரயில்வே உள்ளிட்ட பொது போக்குவரத்துக்கான அனுமதிகள் இல்லாமல் இருக்கே தவிர மற்றபடி நிறைய அனுமதிகள் இருக்கு. அதில் குறிப்பாக நான் சொன்னது போல சென்ற முறை கேட்டதுலேருந்து இந்த முறை வந்து செல்போன் கடைகளுக்கான அனுமதி அப்படிங்கிறது குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய ஆன்லைன் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லும்போது அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் வந்து தொழிலாளர்கள் வந்து 2 சக்கர வாகனங்களில் இ-பதிவு செய்துட்டு அடையாள அட்டையோட சென்று வரலாம். ஏன்னா தொழில் நிறுவனங்கள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது தொழிலாளர்கள் எப்படி செல்றது, அவங்களுக்கான வாகன வசதி இல்லையே அப்படிங்கிற கேள்வியை
பல பேரும் கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில இந்த முறை இந்த ஒரு வார காலத்திற்கான நீட்டிப்புல அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வீட்டு உபயோக பொருட்கள் விற்பனையும் அனுமதிக்கப்பட்டிருக்கு இந்த 27 மாவட்டங்களுக்கு, அது வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த அனுமதியில ஒன்னு வந்து இந்த மெக்கானிக் ஷாப்ஸும் டூ வீலர் மெக்கானிக் ஷாப்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டதுல 11 மாவட்டத்துக்கு கூடுதல் தளர்வுகளும் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த கோவையில தொடங்கி அந்த என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விரைவில் அந்த பட்டியலையும் விடலாம். எல்லா மாவட்டத்திற்குமான அந்த தளர்வுகள் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமளவுக்கு பார்க்கும்போது இதுல பொது போக்குவரத்து அப்படிங்கிறது இன்னும் முழுமையாக கொடுக்கப்படலை. கல்வி நிறுவனங்களுக்கான செயல்பாடுகள் அப்படிங்கிறது, அதாவது நேரடியா பள்ளிக்கு செல்லக்கூடிய கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய அனுமதி கொடுக்கப்படலை. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து நிர்வாக வசதிக்கான சில தளர்வுகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான அறிவிப்புகளாக இன்னைக்கு பார்க்க முடியும். பொங்கலியும்